ஒரு சிறிய வலி லேசான காய்ச்சல் உடல் வலி வந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று மருந்து எடுத்துக்கொள்கிறோம் பெயின் கில்லர் எனப்படும் வலி நிவாரண மருந்து உடல் வலி காய்ச்சல் ஆகியவற்றை குறைக்க உதவும் இதனால் இந்த மருந்துகள் பயனுள்ளதாகவும் முற்றிலும் பாதுகாப்பானதாகவும் கருதப்படுகின்றன ஆனால் அதை பயன்படுத்தும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இது உங்கள் சிறுநீரகங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக வலி நிவாரணி சாப்பிடுவது சிறுநீரகத்தை மோசமாக்கும் அமெரிக்காவின் தேசிய சிறுநீரக அறக்கட்டளையின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் சுமார் 5% சிறுநீரக செயலிழப்பு மருந்துகள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகளால் ஏற்படுகிறது சிறுநீரகங்கள் மோசமடைந்தவுடன் மருந்துகளின் அளவு மீண்டும் தொடங்கப்படுகிறது மேலும் சிறுநீரகங்களுக்கு சேதம் ஏற்படும் என்ற பயம் உள்ளது கடந்த காலத்தில் உங்களுக்கு சிறுநீரக நோய் எதுவும் இல்லை என்றால் இந்த வகை மருந்தை பயன்படுத்தினால் சிறுநீரக திசுக்கள் சேதமடையும் உங்கள் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த 5 விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் உடலில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் அதன் மிகப்பெரிய விளைவு சிறுநீரகங்களில் விழுகிறது அதனால்தான் நீங்கள் தினமும் 5 முதல் 6 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனால் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உங்கள் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படாது அதனால்தான் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இதய நோய் போன்ற நோய்களாலும் சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நோய்கள் ஏற்படலாம் அதனால்தான் நீங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும் போதும் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுக்கு நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் வராது உடற்பயிற்சி நீங்கள் வழக்கமான உடல் செயல்பாடுகளை செய்தால் உங்கள் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் அதிக இரத்த அழுத்தம் ஒரு பிரச்சனையாக இருக்காது எனவே ஒரு வழக்கமான உடற்பயிற்சி செய்யுங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் புகைப்பிடிப்பது இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் இதனால் சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைந்து சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது எனவே நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் இன்று இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அல்லது மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக உட்கொள்ளுவதும் சிறுநீரகங்களை சேதப்படுத்தும் அதனால்தான் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தும் போது மருத்துவரை அணுக வேண்டும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி